சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது. இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது. இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா, சந்திராஷ்டமம் அப்படின்னா 2.5 நாள் தான். ஆனால் இப்போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, சுக்கர பெயர்ச்சி, சனி குரு சேர்க்க, செவ்வாய் குரு சேர்க்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது. முதல் நம்ம சேனலில் மட்டும்தான் ராசிங்கிறது என்ன, ராசியை எப்படி பார்க்கணும், குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான். ஆடை இல்லாத மனிதனும் இல்லை, மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்வீகம். இதை தான் பெரியவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி 6 மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம், தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க. இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது. இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது. அது இந்த 6 மாத காலத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த 12 ராசி 27 நட்சத்திரமும் இந்த 12 ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும், குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம். சார், நான் விவசாயமே பண்ணலை, ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன், அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன், அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும்னு இப்படின்னு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன். ஆக 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர, அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிகா லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம். இதை மக்கள் நல்லா தெளிவாக காதல வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தாருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். மேசராசி நேயர்களுக்கு இந்த தட்சிணாயன காலம் என்ன செய்யும்? இப்போது இந்த 2024 சனி வக்ர பெயர்ச்சி இப்போ நடைமுறையில் இருக்குது. குரு பெயர்ச்சியை தவிர வேறு எந்த பெயர்ச்சியும் இல்லை. ஆனால் இந்த தட்சிணாயன காலத்தில் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய 2025 உங்களுக்கு பிறக்க இருக்குது. ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்து அடுத்து நடக்கக்கூடிய இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்ர பெயர்ச்சியும் அதுபோக வானியல் சாஸ்திரம் சொல்லக்கூட இந்த வானியலையும் கணக்கு பண்ணும் பொழுது மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். இது முடிக்க தொழிலில் சிறு தடங்களாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நல்ல போல்டாக இறங்குங்க. தொழில்துறை சிறப்பு பெறும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே அறுவை சிகிச்சை பண்ணவங்க அல்லது சிறு டிஃபிகல்ட் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட மாதத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் சரி பண்ணும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சும்மா மனதை போட்டு குழப்பிக்கொள்ளே இருக்காதிங்க. என்னந்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தட்சிணாயன சொல்லுது. ஏன் தெரியுமா? சந்திரனுடைய காலகட்டம் இந்த தட்சிணாயன காலம். சந்திரனாகப்பட்டவன் மனோகரகன். ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். தீர்வமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மன அமைதியும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கைகால் வழியிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்கட்டம். இது முடிக்க உங்களை பாராமுகமாக இருந்தவங்க அல்லது உங்களை வெறுத்து பேசினவங்களாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் பலன் இருக்குது. சற்று கோபக்காரமாக இருக்கக்கூடிய நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு பழமையை மகைப்பது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் பிறரை மன்னிக்க குணம் பெற்றால் பெரும் வாழ்வு உண்டு என்கிறதை உணரக்கூடிய காலகட்டம் இந்த தட்சிணாயன காலகட்டம். மேஷராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் புது ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, புது காலேஜ் போயிருக்கிறீங்க, சற்று குழப்ப நிலையாகவே இருந்துச்சு அப்படின்னா அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். நவம்பர் மாதம் சனி வக்கரமாகும் பொழுது கூடுதலான ஒரு சிறப்பும் உங்களுக்கு டீச்சர்ஸ்லேருந்து பேராசிரியர்லேருந்து முழு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்குது. அரசாங்கத் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு
உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல சார், ஏதோ வருமானம் வந்துச்சு, நான் இந்த வருடத்தை ஓட்டினேன் அப்படிங்கிற தன்மை மாதிரி வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து பதவி முன்னேற்றமும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த சிறிது 4 மாத காலத்துக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செல்லும் பொழுது பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் உங்களுடைய நன்னடத்தையே உங்களை உயர்த்தும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா உழைச்சிருக்கிறேன் சார், பலன் கிட்டல சார், வேற தொழில் மாறவா, என் வாழ்க்கை இப்படி தானா அப்படிங்கிறவங்க அந்த சப்ஜெக்ட்ல இருந்தே வெளியில வாங்க. வெகு சீக்கிரத்தில் வெளி ஊடகத்துக்கு நீங்க யாரும் தெரியக்கூடிய அற்புதமான பொன்னான காலகட்டம் நடைமுறையில் இருக்குது. இன்னும் 39 நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களை பிரபலங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த ராசி இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தட்சிணாயன காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அல்லவே அல்ல, தெய்வ வழிபாடுகள் வேற. இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பின்வரும் காலகட்டத்தில் படிப்பில் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படும் என்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வதே இந்த மேஷராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். விவசாயிகளுக்கு வான்மழை பெய்க அப்படின்னு சொல்லுவாங்க, மழை பெய்யக்கூடிய இந்த காலகட்டம். அதனால் தேவையில்லாமல் போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உரத்தை பயன்படுத்தும் பொழுது நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் உள்ளத்துக்கும் சிறந்தது என்பதை இந்த தட்சிணாயன காலம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த பொது பலன் என்ன சார் மேஷராசிக்கு தட்சிணாயன காலத்தில்? இது முடிக்க தொழில் வேகத்திலையும் உள்ள ஆரோக்கியத்திலையும் எதையும் திறம்பட செஞ்ச நீங்கள் கூடுதலாக சிந்திச்சு செயல்பட்டால் மன கஷ்டமும் குழப்பமும் இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு பொருளாதாரத்தில் சிறு சிறு தடங்கள் இருக்கும். இது சமீப காலத்தில் இந்த பொருளாதார தடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. இது பொது பலன். நீங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரூன் கலர், கிரே கலர் யூஸ் பண்ணும் பொழுது எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்களாக வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதானமாக அம்பாளுடைய வழிபாடும், அந்த அம்பாளை முதல் நாள் அதாவது தசமி திதிக்கு அம்பாலையும் மறுநாள் உங்கள் குலதெய்வத்தையும் வணங்கும் பொழுது தட்சிணாயன காலம் மேசராசி அத்தனை பேர்த்துக்கும் மிக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் நிகழ்வு. இதோட ஒரு பொது பலனோட ஒரு இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்குவோமா, இனி பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இனி வரக்கூடிய புத்தாண்டுக்கும் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இந்த நிகழ்வை பார்க்குறவங்க நல்லதொரு வாழ்க்கையை அமையணும், இயற்கையினுடைய சீற்றம் குறையணும்னு நானும் வேண்டேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கிறேன். வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.